மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர். தென் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பிற்குள்ளான மாவட்டங்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவின் பேரில் 3 கட்டங்களாக மொத்தம் 13,295 உணவுப் பொட்டலங்கள், 7,250 ரொட்டி மற்றும் ரஸ்கு பெட்டிகள், இது தவிர டவல், நாப்கின்ஸ், மெழுகுவர்த்தி, தண்ணீர் பாட்டில்கள் உட்பட 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் 3 தடவையாக அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 5,000 உணவுப் பொட்டலங்கள் அடுத்த கட்டமாக நிவாரணமாக அனுப்பி வைக்கப்பட உள்ள நிலையில் திடீரென கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகுருப்பன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் உணவு தயார் செய்யப்படும் இடத்தை ஆய்வு மேற்கொண்டு தயார் செய்யப்படும் இடத்தில் போதுமான வசதிகள் உள்ளதா என சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டறிந்தார். அடுத்த கட்டமாக நிவாரணப் பொருட்கள் அனுப்புவது குறித்தும் தேவைப்படும் பொருட்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சிவகங்கை நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.